ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர்கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது. பொன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஏகப்பட்ட நிலங்கள் இருந்துச்சு. அவங்க வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலுமே அவர் மனசில் இந்த மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, என்ன பண்ணாலுமே அவரால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியல. நிறைய பேர்கிட்ட அறிவுரை கேட்குறாரு. இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அறிவுரை சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நீ முதல்ல ஒரு நல்லதாக ஒரு வீடு கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் இருக்கிற பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசாக நல்ல அலங்காரமாக ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு. அப்படி அந்த வீடு கட்டி முடித்த உடனே நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்குறாரு. ஆனாலுமே அவருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை. சரி, வீட்டில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அந்த பொருட்கள் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே மாற்றுறாரு. எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வராரு. வெளியில் இருக்கிற அந்த தோட்டமாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அதுலேயுமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வராரு. அதையெல்லாம் பார்த்தாவது மகிழ்ச்சி வரதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே எவ்வளோ மாற்றங்கள் பண்ணி கூட அவருக்கு நிம்மதிங்கிறதே கிடைக்கல. இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, சரிப்பா நீ ஒரு கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருமே கல்யாணம் பண்ணுறாரு, ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போவுமே அவர் மனசுக்குள்ளார அந்த மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் நிறைய பேர்கிட்ட அறிவுரை கேட்குறாரு. இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பயணம் மேற்கொள்ளுங்க, நிறைய இடங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடங்கள் வந்து உங்களுடைய மனசை மாற்றும். அந்த பயணத்தினால உங்களுக்கு நிறைய பேர் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவருமே நிறைய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. உள்ளூரில் நிறைய இடங்களை பார்க்குறாரு. அதே மாதிரி வெளியூரில், வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி பயணம் மேற்கொண்டால் ஏதாவது மகிழ்ச்சி பிறக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போவுமே அவர் தேடுற அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி அவருக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டார். யார் என்ன சொன்னாலுமே அதை செய்யறதுக்கு தயாராக இருந்தார். அந்த சமயம் எப்பவும் போல் ஒரு மனிதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிம்மதி மகிழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணியுமே பிரயோஜனம் இல்லை. எங்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா இந்த பொருட்களாலேயோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சொத்துனாலேயோ உனக்கு வராது. நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு துறவியாக நீ வாழ்ந்தினா மட்டும்தான் உனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. உடனே இந்த செல்வந்தருமே, சரி எல்லாரும் சொல்கிறதும் செஞ்சு பார்த்துட்டேன், இதையும் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆபரணங்கள், நகைகள், அப்புறம் விலை உயர்ந்த வைரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே எடுத்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டிக்கிறாரு. அந்த மூட்டையை கொண்டு போயிட்டு யாராவது ஒரு துறவிக்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அப்படி ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே திறந்துட்டு ஒரு துறவியாக அதுக்கப்புறம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி மேற்கொள்கிறாரு. அதன்படி எல்லா பொருட்களையுமே எடுத்து ஒரு மூட்டையில் போட்டு கட்டிக்கிட்டாரு. அந்த மூட்டையை அவர் தலைமையில் வச்சு சுமந்துக்கிட்டு ஒரு துறவியை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அவர் போகிற வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு துறவி வந்து உட்காண்ட்ருக்காரு. அவர் பார்த்த உடனே, சரி இந்த துறவிக்கிட்டேயே நம்ம இந்த மூட்டையை ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் அந்த மூட்டையை வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் வணங்குறாரு. வணங்கிட்டு, ஐயா இந்த மாதிரி எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய எல்லா சொத்துக்களையுமே, எங்கிட்ட இருக்கிற அந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூட்டை எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே இது எனக்கு தேவைப்படாது, நான் வந்து ஒரு துறவியாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அந்த துறவிக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த துறவி அந்த மூட்டையை வாங்கின அடுத்த வினாடி அந்த விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கிற அந்த மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஓடினதை பார்த்த உடனே இந்த செல்வந்தருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னது இது, துறவி அப்படின்னா எல்லாமே திறந்துட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறவங்கள தான் துறவின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மனிதர் இந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடுறாரு, என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே அவர் கூட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய சந்தேகங்கள்லாம் ஏற்படுது. ஒருவேளை இவர் வந்து உண்மையான துறவியாக இருக்க மாட்டார், போலியான ஒரு துறவியாக இருப்பார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ இந்த செல்வந்தருமே துரத்திக்கிட்டு இருக்காரு. அந்த துறவி அந்த மூட்டையை வந்து தலைமையில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த துறவி பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக ஓடுறாரு, இந்த செல்வந்தரால் அவளை பிடிக்கவே முடியல. அந்த துறவி சின்ன சின்ன சந்துகள் வழியாக ஓடிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய தடைகள்லாம் ஏறி தாண்டி குதித்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த செல்வந்தர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, என்ன முயற்சி பண்ணியுமே அந்த துறவியை பிடிக்கவே முடியல. அந்த துறவி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா தெருக்கள் வழியாமே ஓடிட்டார். எல்லா பக்கமும் சுற்றிட்டு கிட்டத்தட்ட அந்த ஊரையே ஒரு சுற்று சுற்றி வந்துட்டார். கடைசியாக எங்கே ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த செல்வந்தருமே பின்தொடர்ந்து அதே மரத்துக்கடியில் வந்து நிற்கிறாரு. அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த துறவி சொல்கிறாரு, இந்தாப்பா இந்த மூட்டையே நீயே வச்சிக்க, உன்னுடைய சொத்துக்கள் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆபரணங்கள் அந்த விலை உயர்ந்த வைரங்கள் இதெல்லாம் இருக்கிற அந்த மூட்டையை இந்த துறவி அந்த செல்வந்தர் கையில் ஒப்படைக்கிறாரு. அந்த மூட்டை இந்த செல்வந்தர்கிட்ட வந்த உடனே இவர் மனசில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ மகிழ்ச்சி. அவர் அறியாமலே அவர் முகத்தில் சிரிப்பு தெரியுது. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, என்னப்பா இதுக்கு முன்னாடி நான் உன்னை பல முறை பார்த்துருக்கேன், அந்த முறை நீ சிரிக்கும் போதெல்லாம் உன் மனசில் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஆனால் இப்போது நீ சிரிக்கிற அந்த சிரிப்பில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு சிரிப்பை உன் முகத்தில் பார்க்குறேன். ஆனால் என்னென்னா உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறலை, உங்கள்கிட்ட இருக்கிற அதே சொத்துக்கள் தான், அதே விலை உயர்ந்த நகைகள் பணம் வைரம் இது எல்லாமே தான் இந்த மூட்டையில் இருக்குது. இது முதல்ல என்ன பண்ணேன் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்த, ஆனால் எப்போ நீ அந்த சொத்துக்கள்லாம் உன்னை விட்டு போகுது அப்படின்னு நினச்சியோ அந்த டைமில் உன்னை அறியாமலே நீ ரொம்ப பதட்டமாயிட்ட, நீ வந்து துறவியாக மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே மறந்துட்டு என்னை துரத்த ஆரம்பிச்சிட்ட. ஆனால் மறுபடியும் அந்த சொத்துக்கள் உன் கையில் வந்த உடனே உன்னை அறியாமலே உன் மனசில் ஒரு நிம்மதி வந்து பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீ தேடின அந்த நிம்மதியும் மகிழ்ச்சி உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி திரும்பி பார்க்காம நடந்து போய்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த செல்வந்தருக்கே புரியுது, இவ்வளோ நாள் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம், இப்போ அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதியை இழந்துட்டோம், அவருடைய மனைவி மக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தவறான முடிவுகளை எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தெளிவோட மறுபடியும் அவர் வீட்டுக்கு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம மகிழ்ச்சி அந்த நிம்மதி அப்படிங்கிறது வேறு எங்கேயோ இருக்குது, பொருட்கள் இருக்குது, இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினம் தினம் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நாம் சரியானபடி உணர்ந்தோம்னா மட்டும் போதும், கண்டிப்பாக நாமளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிம்மதியாக வாழ முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.